அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி மூதான்வகம் ஸ்ரீ குருபியோ நமகம். கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபரிவாளை பார்க்க ஒரு பெரிய பண்டிதர் வர அவர் வந்து கொஞ்சம் கர்வம் அவருக்கு, தான் பாண்டித்யம் ரொம்ப நிறையா தனக்கு அப்படின்னு ரொம்ப கர்வம். பெரியவாளை பக்கம் வரார், பார்த்தாலே தெரியறது பெரிய பண்டிதர்னு. சால்வை என்ன, மகரகண்டி என்ன, தோடா என்னன்னு எல்லாம் போட்டுருக்கு. பெரிய பெரிய சபைகளில் அவருக்கு சன்மானமாக கிடைச்சது இதெல்லாம் அதெல்லாம் போட்டு எடுத்து போட்டுண்டு பெரியவாளை ஒரு ஏதாவது ஒரு கேள்வி கொட்டு தன்னுடைய திறமையை காமிக்கணும். பெரியவாளை வந்து ஏதாவது கேட்டு அவரை வந்து சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு, லேசாக தன்னுடைய பாண்டித்தத்தை காமிக்கணும் அவர்கிட்ட பெரியவாள்கிட்டன்னு அவர் வர வந்து பெரியவாள்கிட்ட ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறார். பெரியவா என்னன்னு இப்படி கேங்கிற மாதிரி பார்க்குறார். அப்போது அவர் சொல்கிறார், எனக்கு இவர்கிட்ட ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டு இவரை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாரு. எனக்கு பகவத்கீதையில் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறார் இவர். உடனே பெரியவா உட்கார சொல்கிறார், உட்காருங்க அப்படிங்கிற உட்கார் உட்கார் இப்படி இப்படிம்பா பெரியவா உட்காண்டு அந்த பண்டிதர். உடனே அணுக்க தோன்ற ஒரு நாலஞ்சு பேர் நின்றுருந்தா, இங்கே வாங்கோ இவரை எல்லோரும் பிரதர்ஷனம் பண்ணுங்கோ அப்படிங்கிறா அப்படின்னு பெரியவா ஆக்கியம் பண்ணுறான். இவாளுக்கும் ஒன்றும் புரியல, என்ன இப்படி சொல்கிறாரேன்ட்டு அணுக்கு தொண்டருக்கும் புரியல. இவரை சுத்துறதா நிஜமாவே இல்லை சும்மா சொல்கிறாளா பெரியவா? பண்டிதருக்கா ஒரு மாதிரி இருக்கு, என்ன பெரியவா இப்படி இப்படி சொல்கிறேளே அப்படிங்கிற. இல்லை இல்லை, பகவத்கீதையில் எனக்கு பதத்துக்கு பதம் சந்தேகம் தன்னை சொல்லிக்கிறது. பகவத்கீதையில் எனக்கு பதத்துக்கு பதம் சந்தேகம், ஆயிரக்கணக்கான சந்தேகம் இருக்குது. நான் உங்களுக்கு பகவத்கீதையில் ஒரே ஒரு சந்தேகம்தான் இருக்குது. அப்போ என்ன பாண்டித்யம் உங்களுக்கு? அடடா, அதனால தான் என் சிஷ்யாலெல்லாம் உங்களுக்கு பிரதர்ஷனம் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறார். இந்த பண்டிதருக்கு அப்படியே சம்மட்டியால் அடித்த மாதிரி இருக்கு. தன்னுடைய ஆணவமெல்லாம் அந்த க்ஷணத்தில் அழியிறது. இன்னொரு தடவை எழுதி நமஸ்காரம் பண்ணுறார். அதுக்கப்புறமா அந்த பண்டிதருக்கு என்ன சந்தேகம்னு பெரியவா கேட்குறா. அப்புறமா இவர் என்ன சந்தேகமோ அந்த சந்தேகத்தை சொல்கிறார். அப்போது முதல்ல கேட்ட எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிற அந்த தோரணைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிற தோரணைக்கும் வித்தியாசம் இருந்தது. ஏன்னா ஆணவம் அழிந்திருந்தது. பெரியவா ஒரே சம்மட்டியால் அடித்த மாதிரி பிரதர்ஷனம் பண்ணுங்கோ இவரை, எனக்கு ஆயிரம் சந்தேகம் இருக்குது, இவருக்கோ ஒரு சந்தேகம்தான் இருக்குது, எப்பேற்பட்ட பாண்டித்யம்னு சொல்லி அவரை இப்போ புகழ என்ன சொல்கிறது இது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி ஒரு புகழற மாதிரி புகழ்ந்து அவரை அடித்து சம்மட்டியால் அடித்த மாதிரி ஆகிடுத்து அவருக்கு. இப்போ வந்து வினயத்தோடு கேட்குறார், இப்போ கேளு என்ன சந்தேகம்னு. அந்த சந்தேகத்தை பெரிய அவர் சொல்கிறார் அந்த பண்டிதர். ஆக்சுவலாக அந்த சந்தேகமும் அதை சொல்கிறார். பெரியவா ஆதிசங்கர பகவத்பாதாள் எழுதின பாஷ்யத்துலேருந்து அப்படியே அவ்வளோ அழகாக அந்த விளக்கம் கொடுக்குறார் பாருங்கோ. அந்த பண்டிதர் அப்படியே சொக்கி போய் நிற்கிறார். அப்படி ஒரு விளக்கம் ஆதிசங்கரே நேராக வந்து கொடுத்த மாதிரி அப்படி ஒரு விளக்கம் அவருக்கு கொடுக்குறார். அவர் கேட்ட சந்தேகத்துக்கு சொக்கி போய் நின்று தன்னத்தில் அதை அழித்து இது பண்ணிட்டு மகாதேவா மகாதேவான் நமஸ்காரம் பண்ணுறவர் அப்படி தன்னுடைய அந்த தவறை உணர்ந்து நமஸ்காரம் பண்ணுற அந்த டைம். முதல்ல பண்ணுற நமஸ்காரத்துக்கும் கடைசியில் பண்ணுற நமஸ்காரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. கடைசி பண்ணுற நமஸ்காரத்தில் தன்னுடைய ஆணவம் அழிந்து சாஷ்டாங்கமாக சரணாகதி மாதிரி பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை கொடுத்தார். ஏன்னா பெரியவாள்கிட்ட போய் அந்த ஆணவத்தை காமிக்க முடியுமா? எப்பேற்பட்ட ஞானி, என்ன பகவத்கீதையை கரைச்சி குடிச்சிருப்பார். சும்மா சொல்கிற தனக்கு எனக்கு பதத்துக்கு பதம் சந்தேகம், உனக்கு ஒரு சந்தேகம் தான், நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு வழி பண்ணி அமுச்சு விட்டார். அவர் பாவம் நல்லபடியாக அவர் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து அப்புறம் பெரியவா கொடுத்த அந்த விளக்கத்தில் மயங்கி போய் பெரியவா எப்பேற்பட்ட ஒரு ஞானி, எப்பேற்பட்ட ஒரு ஒரு பாண்டித்யம் உள்ளவருங்கிறத அவர் உணர்ந்தார். அதுக்கப்புறமா
அதுதான் பெரியவாளுடைய அந்த பாண்டியத்துக்கு முன்னாடி யாராவது நிற்க முடியுமா? யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அப்படி விளக்கம் கொடுப்பா பெரியவா இல்லையா? அது மாதிரி அந்த பாண்டித்தத்தை உணர்ந்து தன் தவறையும் உணர்ந்து அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பண்டிதருக்கு பெரியவா என்னதான் இருந்தாலும் அப்படிலாம் இது பண்ண மாட்டா இல்லையா, அவரை வந்து நல்லபடியாக மரியாதை சன்மானங்கள்லாம் கொடுத்தவருக்கு சால்வையெல்லாம் போர்த்தி, ஏன்னா பெரிய பண்டிதர் அவர் இல்லையா, அவருக்கு சால்வையெல்லாம் போட்டி உரிய மரியாதைகள்லாம் பண்ணி தான் அமைச்சா பெரியவா. அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, இருந்தாலும் அவருடைய அந்த ஒரு ஆணவத்தை குறைக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவா அப்படி பண்ணியிருக்கா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமாம்.